அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மகாநாட்டின் மூலமாக வருகை என்று வரவேற்றுக் கொள்கிறேன். அடுத்தபடியாக தன்னலமக்க அந்த தொண்டர்களை கொண்டவர் இந்த பகுதியிலே தமிழர்களுக்காக தன்னால் இயங்கருவேன் என்று அன்போடு கூறினார்கள். அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்றபோது நம் அனைவருக்கும் ஒரு பெருமை தரக்கூடியது. அப்படி அவர்களும் வருவார் என்று எதிர்பார்த்துக் கொண்டு அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். அடுத்தபடியாக வருகின்றிருக்கின்ற நமது கோவா பிளாக் பிரசிடன்ட் கோவா சபை கவுண்டர் பஞ்சாயத்தினுடைய அனைத்து பெரிய தலைவர்களும் வலியுறுத்தி வெற்றி பெற்று மக்களது உள்ளத்திலே அதை பதிய வைத்து அவர்களுடைய உரிமைகளுக்காக முன்வைத்து அத்துணை பெரியோர்களும் அவையிலே அன்பு உள்ளங்களும் கூடி எங்களை உற்சாக அல்லது அடுத்த ஆண்டு கல்லூரி மாணவர்கள் கண்டிப்பாக தமிழிலே எழுதுவார்கள் என்ற உறுதியை கூட உங்களுக்கு கூறி ஏதோ தூரத்தில் இருக்கின்ற ஒரு எட்டாக்கணி அல்ல, மாறாக நம்மால் எட்டி பறிவாங்க. கேரளத்தில் இன்று நாங்கள் உரிமை போராட்ட அறிவிப்பு மாநாடு நடத்துகிறோம். இந்த மாநாட்டிற்கான காரணம், நூற்றாண்டுகளாக நாங்கள் இங்கே வாழ்ந்து வருகிறோம். நாங்கள் குடியேறியவர்கள் அல்ல, தமிழர்கள் என்ற முறையிலே எங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் கிடைத்தாக வேண்டும். அரசு மொழிச்சிறுபான்மை பகுதிகளில் தமிழ் அலுவலர்கள் தமிழில் விண்ணப்பங்கள் தமிழில் ஆட்சி என்று சட்டம் இயற்றி ஆனால் நடைமுறைப்படுத்தாமல் இருக்கிறார்கள். அதை நடைமுறைப்படுத்த நாங்கள் கோருகிறோம். தமிழ்நாட்டிலே நீலகிரி கன்னியாகுமரி போன்ற நாடாளுமன்ற தொகுதிகளில் வாக்காளர் பட்டியல் போன்றவை மலையாளத்தில் இருக்கும் பொழுது கேரளத்திலே தமிழர்கள் வாழும் பகுதிகளிலே வாக்குச்சீட்டுகள் தமிழில் இல்லை. இதை நீண்ட காலமாக நாங்கள் கோரி வருகிறோம். அதேபோல தமிழ் பகுதிகளிலே மட்டும்தான் விவசாயிகளுக்கு வாய்க்கால் வசதி இல்லாமல் இருக்கிறது. தண்ணீர் ஏராளமாக கேரளத்தில் இருக்கும் பொழுது தமிழர் வாழும் பகுதிகளிலே தண்ணீருக்காக மக்கள் கஷ்டப்படுகிறார்கள். வாய்க்கால் வசதி உடனடியாக அரசு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். இது போன்ற அடிப்படையான பல கோரிக்கைகளை வைத்து முன்வைத்து அரசின் பார்வை எங்கள் பக்கம் திரும்புவதற்காக இந்த மாநாட்டினை நாங்கள் நடத்தி வருகிறோம். தமிழர் வாழும் பகுதிகளில் மட்டும் பேருந்து வசதிகள் மிக மிக குறைவு. 50 ஆண்டுகளுக்கு முன்னே பேருந்து வசதி
என்ன இருந்ததோ அதே நிலைதான் இன்றும் தொடர்கிறது. எனவே எங்களுடைய இந்த உரிமைகள், எங்களுக்கான சட்டங்கள் உடனடியாக நடைமுறைப்படுத்தப்படாவிட்டால் நாங்கள் மிகப்பெரிய ஒரு போராட்டத்திலே கலந்து கொள்ள வேண்டிய அல்லது ஈடுபட வேண்டிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்படும். இது உறுதி.